மாதிரியான படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவர் தான் கலையரசன். மெட்ராஸ் திரைப்படத்துல அன்பு அப்படிங்கிற கேரக்டர் அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். உருமீன், அதே கண்கள் மாதிரியான படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ரீசெண்டா தானா சேர்ந்த கூட்டம் படத்துல இருந்து சொடக்கு அப்படிங்கிற சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகி இப்ப ரொம்ப வைரலி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த பாட்டோட விஷுவல்ஸ்ல பாத்தீங்கன்னா சூர்யாவோட சேர்ந்து கலையரசனும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அதை பத்தி கலையரசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தானா சேர்ந்த கூட்டம் படத்துல இவர் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காராம். தொடர்ந்து மற்ற டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்காக நல்ல ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது கலையரசன் ஹீரோவாவும் நடிப்பாரு, நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப கலையரசனோட கரண்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜானகி ராமன் அப்படிங்கிற டெபியூ டிரெக்டரோட இயக்கத்துல ஒரு ராம்காம் மூவில நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சி வி குமார் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஏற்கனவே கலையரசனோட நடிப்புல வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன அதே கண்கள் படத்தையுமே சி வி குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சோ மறுபடியும் இந்த கூட்டணியில இருந்து ஒரு தமிழ் திரைப்படம் உருவாகிறதால இந்த படத்துக்கான வரவேற்பு ஜாஸ்தியா தான் இருக்கு. சோ கலையரசன் ஒரு ஹீரோவா தொடர்ந்து நிறைய சக்சஸ்ஃபுல் மூவிஸ் கொடுக்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் மடை திறந்து. சத்யசிவாவோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிற மூவி மடை திறந்து. இந்த படத்துல ராணா, சத்யராஜ், நாசர்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரோட கூட்டணியில பாகுபலி படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படம் தான் உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் ஒரு பைலிங்குவல் மூவி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியை மையமா வச்சு உருவாகிட்டு இருக்கிற படம் இது. படத்தோட ஷூட்டிங் கரண்டா கொச்சின்ல நடந்துட்டு இருக்கு. கொச்சின்ல சத்யராஜன் ராணாவோட போர்ஷன்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த படம் ஒரு பீரியாடிக் மூவி அப்படிங்கறதால படத்துக்கான வரவேற்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சோ படத்துல இருந்து நமக்கு அடுத்ததா கிடைக்க போற அப்டேட் என்ன அப்படிங்கறத காத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் அறம் ரிவ்யூ. தென்மேற்கு பருவ காற்று, நீர்பறவை மாதிரியான ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கக்கூடிய படத்தை டிரெக்ட் பண்ணவர் தான் சீனு ராமசாமி. சமீபத்துல இவர் அறம் படத்தை பார்த்திருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம படம் பத்தி ரீசெண்டா ட்வீட்டும் பண்ணிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, படம் பார்க்கும்போது நான் டென்ஷனோ எக்ஸைட்மெண்ட்டோ கலந்துதான் பாத்துட்டு இருந்தேன். ரொம்பவே நேர்மையான ஒரு படமா தான் இந்த படத்தை கோபி டிரெக்ட் பண்ணிருக்காரு. நயன்தாராவுக்கு என்னுடைய சல்யூட் அப்படின்னு ட்வீட் பண்ணிருந்தாரு. சோ சீனு ராமசாமி மாதிரியான டிரெக்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு கமெண்ட் வர்றது அறம் திரைப்படம் எவ்வளவு தரமான ஒரு மூவியா உருவாகி இருக்கு அவசியம் கிடையாது. நவம்பர் 3rd அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் பாரதி ராஜா. பாண்டிநாடு, குரங்கு பொம்மை படத்துல இருந்து பாரதி ராஜா இப்ப மறுபடியும் ஆக்டிங்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆக்டிங் மட்டும் இல்லாம இவரோட டிரெக்ஷன்ல ஒரு படமும் உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்தை பத்தி ரீசெண்டா அவர் ஷேர் பண்ணிருந்தாரு. அதுல என்ன பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட டிரெக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு இருக்கிற படம் ஓம். இந்த படம் 70 வயசு ஆள மையமா வச்சு உருவாகிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம். அதுல அந்த 70 வயசு ஆளா நான் தான் நடிச்சிட்டு இருக்கேன். படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படத்தை இந்த இயர்லயே ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காரு தான் பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து பாரதி ராஜாவோட டிரெக்ஷன்ல அடுத்ததா செல்லா காசு அப்படிங்கிற ஒரு படம் உருவாக இருக்கு. இந்த படத்துல வித்தார்த் தான் லீட் ரோல் நடிக்க போறாரா. வித்தார்த்தோட பிலிம் கரியர்லேயே மிக முக்கியமான படமா இதுவோ இருக்கும்னு சொல்லப்படுது. குரங்கு பொம்மை திரைப்படத்திலேயே ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ பாரதி ராஜாவோட டிரெக்ஷன்ல வித்தார்த் நடிக்க போறாரு. அந்த படத்துக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்க போதுங்கிறத படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு பார்ப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜானி. பாலிவுட்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன ஜானி கடர் மூவி தமிழ்ல ஜானி அப்படிங்கிற டைட்டில் ரீமேக் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல பிரசாந்த் தான் லீட் ரோல நடிக்கிறாரு. இந்த படத்துல பிரசாந்த் மட்டும் இல்லாம பிரபு, சஞ்சிதா அண்ட் தேவதர்ஷினி முக்கியமான ரோல்ஸ் நடிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படத்தோட 3 ஸ்கெட்யூல்ஸ் சென்னை, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ் நடந்திருக்கு. இப்போ படத்துல இருந்து சாங் ஷூட்டிங்ஸ் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கான். அந்த ஷூட்டிங்கும் கூடிய விரைவில் அப்ராட்ல நடக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. சோ பிரசாந்தோட நடிப்புல ஒரு மிகப்பெரிய கேப்க்கு அப்புறம் உருவாகிட்டு இருக்கிற ஜானி மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத படத்தோட அடுத்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல பாப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் காவியன். ஆக்டர் ஷாமோட நடிப்புல உருவாகி இருக்கிற படம் காவியன். இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி. படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்லி அமெரிக்கால இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் நடந்திருக்கு. முதல் முறையா ஒரு தமிழ் படம் முழுக்க முழுக்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டாவும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியே தான் இது உருவாகி இருக்கு. இன்ஃபேக்ட் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ஜாக் அண்ட் அலெக்ஸ் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இப்ப படம் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2017 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக இருக்கு. சோ எக்ஸாக்ட்லி என்ன டேட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் டிக் டிக் டிக்.
இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவியா உருவாகி இருக்கிற படம் டிக் டிக் டிக். இந்த படத்துல ஜெயம் ரவி லீட் ரோல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சக்தி சவுந்தரராஜன் டிரெக்ட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே சக்தி சவுந்தரராஜனோட டிரெக்ஷன்ல வெளிவந்த மித்ரன் படத்திலயும் ஜெயம் ரவி லீட் ரோல நடிச்சிருந்தாரு. சோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ரெண்டாவது முறையா உருவாகிட்டு இருக்கிற படம் அப்படிங்கறதாலேயே இந்த படத்துக்கான வரவேற்பு ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்த படத்துல நிவேதா பெத்துராஜ், ரமேஷ் திலக்னு முக்கியமான நடிகர்கள் நிறைய இம்பார்ட்டன்டான ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் பத்தி இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சா. சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்ல படம் ரிலீஸ் ஆயிடும். சோ மூவி எக்ஸாக்ட்லி எனக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத படத்தோட அடுத்த அப்டேட்ல பாப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் சந்தானம். சந்தானமோட கரண்ட் ப்ராஜெக்ட் சக்க போடு போடு ராஜா படத்துக்கு எஸ்டிஆர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காருன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். படத்துல இருந்து ஏற்கனவே கலக்கு மச்சான் அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா இருக்கு. இந்த பாட்டு அனிருத்தா பாடியிருக்காரு. சோ சமீபத்துல படத்தோட ட்ரெய்லர் லான்ச் நடந்துச்சு. அந்த ட்ரெய்லர் லான்ச்ல சந்தானம் கலந்துகிட்டே எஸ்டிஆர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அது ஒரு முக்கியமா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டிஆரும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். என்னுடைய நண்பரே என்னுடைய படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிம்பு எப்பவுமே என்ன சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. பெரிய நடிகரா இருக்கிறதுக்கு சிம்பும் ஒரு மிக முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட என்னுடைய காட் ஃபாதர் அவர் தான் சொல்லலாம்னு சந்தானம் சொல்லியிருக்காரு. சோ சக்க போடு போடு ராஜா மாதிரியே சந்தானமும் சிம்புவும் சேர்ந்து இவங்களுடைய கூட்டணியில இன்னும் நிறைய திரைப்படங்கள் கொடுக்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம்.